இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பால்ட்டியோட தேர்ட் டெஸ்ட் கொஸ்டின்கான கரெக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதாவது டெஸ்ட் ஒன்று டெஸ்ட் டூ கொடுத்துருக்கோம். ரெண்டுமே கொஸ்டின்ஸ் இருக்குது, ரெண்டுமே டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பேங்க. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் இருக்குது, அதுக்கான கரெக்ஷன் கிளாஸ் இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராம்லேயும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை எடுத்து டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஒன்று எதை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட விதி ஒன்று எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஆன்சர் சி, இந்திய ஒன்றியத்தின் பெயரும் அதன் ஆட்சி பகுதிகளை பற்றி தான் இந்தியா இது கூறியும். அப்புறம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஒன்று எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்தின் பெயரும் அதன் ஆட்சி பகுதிகளும், அதாவது பெயர்னா பாரத், அதாவது இந்தியா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின் இருக்கும், அதாவது இந்தியாவை பாரதம் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சொல்லியிருப்பாங்க, இந்தியா நியமிக்கவா பாரத் அப்படின்னு நியமிக்கவான்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஒரு சின்ன இது சின்னங்கிறதோட ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். எதை வைக்க ரெண்டு நேம் இருக்கே, ரெண்டு நேம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பாரத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆண்டா பாரத மன்னர் அவங்களோட நேமாக இருக்கலாம். அப்புறம் இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு புது நியமம், அதனால் ரெண்டில் ஏதாவது வைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு குரூப் ஆஃப் இது பிரச்சனை நடந்துகிட்டோம். கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கும்போது லாஸ்ட்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிம்பாங்க, இந்தியாவை பாரதம் என்றும் அழைக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், புதிய மாநிலங்களை அனுமதித்தல் அல்லது உருவாக்குதல். இந்தியாவுக்குள்ள இந்திய எல்லைக்குள்ளே இல்லாத ஒரு புதிய மாநிலங்களை அனுமதித்தல், இந்தியான்னு சேர்க்கறதும் சரி, அதாவது புதிய இதை பகுதியை வேற ஒரு இதுக்கு நம்ம கொடுத்தாலுமே இது எதில் வரும்னா இந்த இதில் வந்துடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் டூ விதி ரெண்டு. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை புதிய மாநிலமாக ஒரு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியவே புதிய மாநிலமாக உருவாக்கணும், அதாவது ரெண்டு மாநிலங்களை இணைச்சி ஒரு மாநிலங்களமாக கொண்டு வர்றது, அதை ஒரே மாநிலமாக ரெண்டாக பிரிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை பிரித்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்கல்ல, அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடலாம். இதுக்கு வந்து கோவா, கோவா வந்து போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டில் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும், அதை 1961 வந்து போலீஸ் ஆக்ஷன் நடத்தி 1962 இந்தியாவோட இணைச்சி அதை யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ஏ மட்டும் பி இருக்குல்ல, அதாவது ஆர்டிகிள் ரெண்டு, ஆர்டிகிள் ரெண்டு மற்றும் மூணு இருக்கா, ஆர்டிகிள் டூ ஆர்டிகிள் த்ரீ, இந்த ரெண்டையுமே ரெண்டுலேயும் மூலம் உருவாக்கக்கூடிய சட்டங்கள் வந்து இயற்றக்கூடிய இதுக்கு சாதாரண சட்டங்களே போதும், சிறப்பு சட்டங்கள் தேவையில்லை, அதாவது ஆர்டிகிள் 368 தேவையில்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, அதாவது பெரும்பாடு யூனியன் கேஸ் அப்படின்னு 1960 நடந்திருக்கும், அந்த கேஸுக்கு அப்புறம் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள ஒரு பகுதியை வந்து வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு நாட்டோட பகுதியை இந்தியாவுக்கு கொண்டு வரதா இருந்தால் ஆர்டிகிள் 368 பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் குயிக்காகவே போகும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்காது, அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம கிளாஸ் அதுக்குன்னு தனியாக போட்டுரும், ஒவ்வொரு பார்ட்டு ஒவ்வொரு ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக கிளாஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டரசு அல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியா வந்து மாநிலங்களோட ஒன்றியமாக தவிர மாநிலங்களோட கூட்டரசு அல்ல. அப்படின்னா இந்த மாநிலங்களோட கூட்டரசு அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொல்லலாம், அமெரிக்காவை சொல்லலாம், அதாவது யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஒருங்கிணைந்த பகுதிகள், அதாவது நம்ம அமெரிக்காவோட ஒருங்கிணைந்த பகுதிகள், அமெரிக்காவில் உள்ள மாகாணங்கள் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் தான் ஒருங்கிணைஞ்சிருக்கும். ஆனால் இந்தியாவோட மாநிலங்கள் எப்படி இருக்குன்னா இந்தியாவோட ஜாயிண்டாய், அதாவது மாநிலங்களின் ஒன்றியம், எல்லா மாநிலங்களுமே வந்தால் இப்போ அமெரிக்காவில் உள்ள மாநிலங்கள் நினைச்சா எப்போனாலுமே தனி இதாக பிரிஞ்சு போகலாம், ஆனால் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள், அதை எக்ஸாம்பிள் மும்பையோ தமிழ்நாடோ ஏதோ எடுத்துக்கிட்டாலுமே இந்தியாவில் இருந்து நம்ம தனி இதாக பிரிஞ்சு போக முடியாது. அதுதான் யார் சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் சொல்கிறாங்க, இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியமே தவிர மாநிலங்களின் கூட்டரசு அல்ல அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மிச்சம் மூணு பேர் மாசி சடையன், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 பத்மஸ்ரீ
பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. எதற்காக இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க யார், இந்த மாசி சடையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பாம்பு பிடி வீரர்கள் தான். அதாவது மலைப்பகுதியை சேர்ந்த ஒரு பாம்பு பிடி வீரர்கள். பெரிய விஷத்தன்மையுள்ள நச்சு பாம்புகளை பிடிக்க பெரிய இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்திய பெருமையை வந்து வெளிநாடுகளுக்குமே போய் அவங்களால இது பண்ண முடியாத பெரிய நச்சுத்தன்மையுள்ள பாம்புகள் எல்லாம் பிடிச்சி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அதனால இவங்களை சிறப்பிக்கும் விதமாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. எப்போ, 2023. அடுத்து இந்த கபில் கபூர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே 2023 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த கபில் கபூர். இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியம் மற்றும் கல்வி இந்த ரெண்டு இதுலையுமே சிறந்த சேவைக்காக இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு, கபில் கபூருக்கு. அடுத்து ஜோதிபாய் பைக்கா, இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஓவியர். இவங்களோட ஓவியம் வந்து ஃபாரின்ல நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கும். இவங்க அந்த கலைத்துறைக்கு கொடுக்க வேண்டிய அவார்டு, கலைத்துறையில சிறந்த விளங்கியதுக்காக இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த தேர்ட் க்வெஸ்சன், காஷ்மீரின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? காஷ்மீர் சிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் அப்துல்லா. இவங்க எதுக்கு காஷ்மீர் சிங்கம் என அழைக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1947 வந்து காஷ்மீரோட மன்னராக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஹரிசிங் இருந்திருப்பாங்க. இவங்க வந்து காஷ்மீரோட மன்னர். எப்போ, 1947 இந்தியா பாகிஸ்தான் தனிநாடாக பிரிஞ்சிருக்கோம்ல, அந்த பீரியடில் ஒரு மூணு இது வந்து மன்னர் மாகாணங்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்க மாட்டாங்க. அதில் ஒன்று தான் காஷ்மீர். அந்த காஷ்மீரோட மன்னராக யார் இருந்திருப்பாங்கன்னா, ராஜா ஹரிசிங். இவர் ஒரு இந்து மன்னராக இருந்திருப்பாங்க. இந்த ஷேக் அப்துல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்களுக்காக, அங்குள்ள இஸ்லாமிய மக்களுக்காக போராடினதுனால இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காஷ்மீர் சிங்கம் அப்படின்ருக்காங்க. லாலா லஜபதி ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய், பஞ்சாபோட சிங்கம். முகமது அலி ஜின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் வந்து இந்த ராஜா ஹரிசிங், ஜம்மு காஷ்மீர் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காது, அதை பிடிக்கிறதுக்காக இந்த முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பதாங்கின மக்கள், ஒரு மலைவாழ் மக்கள், ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் உள்ள பதாங் அப்படிங்கிற ஒரு மலைவாழ் மக்கள்கிட்ட வந்து ஆயுதங்களை கொடுத்து இராணுவ உதவியோட காஷ்மீரை அட்டாக் பண்ண சொன்னவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கோரிக்கை வச்சு பாகிஸ்தானை தனிநாடாக பிரித்தாங்க. மவுண்ட் பேட்டன் வந்து விடுதலை சட்டம் போட்டு பாகிஸ்தான் வந்து தனிநாடாக பிரிஞ்சிருக்கு. ஜுனாகத் இந்தியாவுடன் எப்பொழுது இணைத்தது? அதாவது ஒரு மூணு இது தனியாக பிரிஞ்சதுன்னு சொன்னோமா, இந்தியாவோட இணையாமல் இருந்துச்சு, மூணு மாகாணங்கள் சுதேச மன்னர்களோட கட்டு இதில் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் இருந்திருக்கும், ஜுனாகத் இருந்திருக்கும், ஹைதராபாத் இருந்திருக்கும். அந்த ஜுனாகத் வந்து எப்போ திரும்ப இந்தியாவோட இணைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 பிப்ரவரி 20 இணைஞ்சிருப்பாங்க. இந்த ஜுனாகத்தும் அதே மாதிரி தான். ஜுனாகத்தில் வந்து மன்னர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மன்னர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே இந்து மக்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. மக்களுக்கு வந்து இந்தியாவோட சேரணும், மன்னருக்கு வந்து பாகிஸ்தானோட சேரணும் அப்படின்னு ஆர்வம் இருந்திருக்கும். அதனால பொது வாக்கெடுப்பு, அதாவது ஃபிளபிசெட் அப்படிம்பாங்க, அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தி நம்ம ஜுனாகத் அப்படிங்கிற பகுதியை இந்தியாவோட, இது ஃபுல் டீட்டெயில்லாம் நம்ம எடுத்தோம்னா அது கிளாஸ் மாதிரி ஆயிரும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தனி கிளாஸாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஆர்டிகல், ஒவ்வொரு ஸ்டேட் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்க்கும். இப்போ சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். அதாவது ஜுனாகத் எப்போ இணைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 பிப்ரவரி 20 இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது 1947 அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது வந்து 1947 அக்டோபர் 27 இணைஞ்சிருக்கும். 1948 செப்டம்பர் 18 என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம். இந்த விடுதலை சட்டம் போட்டு தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்டு இந்தியா பாகிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சிச்சு. யார் போட்டான்னா, மவுண்ட் பேட்டன் அவங்க பீரியட்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்ட சட்டம். 1950 இந்தியாவில் இருந்த மொத்த மாநிலங்கள் அல்லது மாகாணங்களின் எண்ணிக்கை, மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் எவ்வளவு இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா, 29 இருந்திருக்கும். அதான் அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும்னா, டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி இந்த மாதிரி பிரிச்சு
அதாவது டைப் ஏ பி சி டி இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அந்த டைம்ல அதாவது டைப் ஏல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட நேரடி ஆட்சி நடக்கிற பகுதிகள் சென்னை மும்பை அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற பகுதிகள் வந்து ஒரு 9 டைப் ஏல இருந்திருக்கும் டைப் பில என்ன இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா சட்டமன்றங்கள் கொண்ட மன்னர் மாகாணங்கள் அதுல ஒரு 9 இது இருந்திருக்கும் அடுத்து டைப் சில என்ன இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷோட ராணுவ ஆட்சி நடக்கிற பகுதிகள் பிளஸ் சில மன்னர் மாகாணங்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 இருந்திருப்பாங்க டைப் டில அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கும் அந்தமான் நிக்கோபார் வந்து அது ஒரு ஐலாண்டு அது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் ஜப்பான்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் வந்து பிடிச்சி இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கு அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்கும் எத்தனை பாத்தீங்கன்னா ஒரு 29 ஸ்டேட்ஸா எப்போ 1950ல பிரிஞ்சிருக்கும் 29 ஸ்டேட்ஸா எப்போ 1950ல பிரிஞ்சிருக்கு இந்த 28 என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா எவ்வளவு ஸ்டேட் இருக்குன்னு கேட்டா 28 மாநிலங்கள் இருக்கு 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அதாவது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு இந்த 14 மாநிலங்களும் இந்த 6 மாநிலங்கள் வராது 6 வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு வச்சுக்காங்க எதுக்கு இந்த 14 6 ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன்னா அதாவது 1956ல இந்த இதெல்லாம் அதாவது டைப் ஏ டைப் பி டைப் சி இதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு 14 மாநிலங்கள் மாநில மறு உருவாக்க சட்டம் போட்டு 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க இந்த மொழிவாரிய மாநிலங்கள் உருவாக்குறதுக்கு ஃபசல் அலி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 16 மாநிலங்களாகவும் 3 யூனியன் டெரிட்டரிஸா பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் சொல்றாங்கன்னா ஃபசல் அலி கமிட்டி அப்படி சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்ல பிரிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1956ல 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சிருந்தாங்க அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் 7வது அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது 7வது அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா 1956ல 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டைப் ஏ டைப் பின்னு சொல்லியிருந்தோம்ல அதாவது டைப் ஏ பி சி டி இந்த மாநிலங்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சிடுச்சு புதுசா அந்த 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸையும் கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் கொண்டு வந்தது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 7வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க இந்தியாவின் 17வது மாநிலம் எது மேலும் அது எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது இந்தியாவோட 17வது ஸ்டேட் நம்ம ஃபர்ஸ்ட் 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சிருக்குன்னு பார்த்தோம் அந்த 14க்கு அப்புறம் வந்திருக்கும்ல 15, 16, 17 அப்படின்னு அந்த 17வது ஸ்டேட் எதுன்னு கேட்காங்க ஃபர்ஸ்ட் 16 பார்ப்போம் இந்த குஜராத் இருக்குல்ல இதுதான் 16th இல்லை 15வது ஸ்டேட்டா பிரிச்சிருப்பாங்க 14க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த குஜராத்தா 15th ஸ்டேட்டா பிரிச்சிருப்பாங்க குஜராத்துக்கு அப்புறம் இந்த நாகாலாந்து வந்து 16th ஸ்டேட்டா பிரிச்சிருப்பாங்க நாகாலாந்துக்கு அப்புறம் இந்த ஹரியானா பார்த்தீங்கன்னா 17th ஸ்டேட்டா பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து 18th பிரிச்சிருப்பாங்க எந்தெந்த வருஷம் பாருங்க இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துறோம் இந்தியாவில் 17வது ஸ்டேட் எது ஹரியானா தான் 17வது ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்க 1966ல பிரிச்சிருக்காங்க 15 எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் 1960லையும் நாகாலாந்து 1963லையும் ஹிமாச்சல பிரதேசம் வந்து 1971லையும் பிரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேரும் இந்தியாவின் 21வது மாநிலமாக எவை உருவாக்கப்பட்டது மேலும் அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இப்போ 17 வரை அதாவது 18 வரைக்கும் பார்த்துருந்தோம் 21வது மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க 21வது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா தான் 21வது மாநிலம் எப்போன்னா 1972ல வந்து மேகாலயா 21வது மாநிலமாக இது உருவாக்கியிருப்பாங்க 22வது ஸ்டேட்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து 22வது ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க இந்த ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28வது ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க சிக்கிமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் ஏபி அருணாச்சல பிரதேஷ் வந்து 23வது உருவாக்கியிருப்பாங்க அருணாச்சல பிரதேஷ்க்கு அப்புறம் வந்து கோவா வந்து 24வது ஸ்டேட்டாக கொண்டு வந்திருப்பாங்க கோவா வந்து பார்த்தீங்கன்னா 24th கோவாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிசோரம் வராது 22க்கு அப்புறம் 23 மிசோரம்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது 23 அருணாச்சல பிரதேசம் 24
24 கோவா வந்து 25வது ஸ்டேட் ஆகும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சட்டீஸ்கர் 26, உத்தரகாண்ட் 27வது ஸ்டேட் ஆகும். லாஸ்ட்ல ஜார்க்கண்ட் 28வது ஸ்டேட்டாகவும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கீங்கன்னா 18 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா, 22 வந்து சிக்கிமும், 23 வந்து மிசோரமும், 24 ஆந்திரப்பிரதேஷ், 25 பார்த்தீங்கன்னா கோவா, 26 சட்டீஸ்கர், 27 உத்தரகாண்டு, 28 ஜார்க்கண்டு, 29 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்திருக்கும். அதை வந்து 2019 வந்து அதை வந்து மாற்றிட்டு அதுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துட்டு நீக்கியிருப்பாங்க. அதாவது ஆர்டிகிள் 370 நீக்கிட்டு அதை வந்து இப்போ யூனியன் டெரிட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் லடாக்கில் இருக்கும் மக்களவை தொகுதி எத்தனைன்னு கேட்காங்க. லடாக்கில் மக்களவை உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே லடாக்கில் இருந்து மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களவை உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க இங்கே லடாக்கில். லடாக்கில் வந்து ஒரு மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 5 மக்களவை உறுப்பினர்கள் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருப்பாங்க. லடாக் தனியாக இருக்கும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனித்தனி யூனியன் டெரிட்டரியாக எப்போ 2019 இதை மாற்றிருப்பாங்க. எதற்காக இது மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருவாங்க 370, அதை நீக்கிட்டு இதை வந்து தனித்தனி யூனியன் டெரிட்டரியாக போட்டிருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து துணைநிலை ஆளுநர்கள், ரெண்டு தனித்தனி துணைநிலை ஆளுநர்கள் வச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் தனித்தனி துணை ஆளுநர் பொறுப்பில் விட்டுருப்பாங்க. அது போக இவங்களுக்கான உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் தான் ரெண்டு பேருக்குள்ள உயர் நீதிமன்றம் இருக்கும். அதாவது லடாக்கில் இருந்து மக்களவைக்கான உறுப்பினர்களின் எண்ணிக்கை, லடாக்கில் இருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர்கள் தான் அனுப்புவாங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து 5 உறுப்பினர்கள் அனுப்புகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை, மாநிலங்களவைக்கு வந்து ஒரு 4 உறுப்பினர்கள் அனுப்புவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். லடாக்கில் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து கிடையாது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 முன் ஐக்கிய மாகாணமாக இருந்தது, தற்போது அவை எந்த மாநிலங்களாக பெயர் மாற்றப்பட்டுள்ளது? அதாவது 1950ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐக்கிய மாகாணம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதாவது நம்ம சென்னை, அதாவது மெட்ராஸ் என்ன, சென்னை என்ன, தமிழ்நாடு என்ன சொல்லியிருப்போம்னா மதராஸ் மாகாணம் சொல்லியிருப்பாங்கல்ல முன்னாடி, அந்த மாதிரி ஐக்கிய மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டதை இப்போ என்ன ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐக்கிய மாகாணம் அப்படின்னு அழைச்சிருந்தாங்க. இந்த தமிழ்நாடு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967 வந்து அண்ணா, அறிஞர் அண்ணா இருக்காங்கள பேரறிஞர் அண்ணா, அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்து 1969 வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லட்சத்தீவுகள் வந்து லட்சத்தீவு, மினிக்கா தீவு, இந்த மாதிரி ஒரு 2-3 தீவுகளை சேர்த்து அதை வந்து லட்சத்தீவு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1973 கிட்ட இதோட நேம் மாற்றிருப்பாங்க. உத்தரகாண்ட் வந்து உத்தராஞ்சல் அப்படின்னு நேம் மாற்றம், அதாவது 2006 உத்தராஞ்சல் அப்படின்னு நேம் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. உத்தரகாண்ட் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 2000 தான் உத்தரகாண்ட் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது? எந்த நாட்டில் வந்து இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க. எதுக்கு அமெரிக்காவில்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சனில் சொல்லிருப்பேன், இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியமே தவிர மாநிலங்களின் கூட்டரசு அல்ல. அந்த மாதிரி இருக்கிற கூட்டரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாநிலங்களோட ஒப்பந்தத்தை மூலம் தான் இணைஞ்சிருப்பாங்க அமெரிக்கா. அதனால அந்த மாகாணங்கள் இருக்குல்ல, அமெரிக்காவில் உள்ள மாகாணங்கள் வந்து ஒரு குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக அமெரிக்க சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருப்பாங்க. இந்தியாவிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை கொண்டிருப்பாங்க. இங்கிலாந்துலேயும் ஒற்றை குடியுரிமை, பாகிஸ்தான்லையும் ஒற்றை குடியுரிமை. இந்த இங்கிலாந்து இருக்குல்ல, இதை பின்பற்றப்பட்டு தான் இந்தியாவில் வந்து குடியுரிமை அந்த எல்லாமே எடுத்திருப்பாங்க. எதுனா
இங்கிலாந்து பின்பற்றி. இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம்னா, இதே போன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஓஐ கார்டு அப்படிம்பாங்க, ஓசிஐ கார்டு பிஓஐ கார்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து இங்கேயும் குடியுரிமை இருக்கும், அமெரிக்காவிலையும் குடியுரிமை வச்சிருப்பாங்க. அது ஒரு சில சலுகைகள் மட்டும் கொடுப்பாங்க, அதாவது தொழில்துறையில வந்து முன்னேற்றத்துக்காக இந்தியாவில வந்து கொடுத்த சலுகைகள் தான் பிஓஐ கார்டு அப்படிம்பாங்க. அதை பத்தி நம்ம பிரீஃபா இன்னொரு கிளாஸ்ல அதை தனி கிளாஸே போடுறேன், அதை பார்த்துக்கிடலாம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரும். தற்போது நடைமுறையில் உள்ள குடியுரிமை தொடர்பான சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955 ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டம் 1955 தான் நடைமுறையில் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் 5-11 குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் வந்து ஆர்டிகிள் 5-11 இருந்திருக்கும். அதை நீக்கிட்டு தான் இப்போ என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா தெரியுமா, ஆர்டிகிள்ங்கிறத குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மூணு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமையிலே திருத்தப்பட்ட சட்டங்கள் தான். 1960 குடியுரிமையில திருத்தம் பண்ணியிருப்பாங்க, 92 திருத்தம் பண்ணியிருக்காங்க, 2019 திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குடியுரிமை சட்டம் 1955 மேல நடத்தப்பட்ட திருத்தங்கள் தான் இந்த மூணுமே. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? போன வாரம் என்னென்ன திருத்தங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம்ல, அது எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 முறை இது வரைக்கும் திருத்திருக்காங்களாம். இந்திய குடியுரிமை சட்டத்தை 9 முறை இது வரைக்கும் திருத்திருக்காங்க. ஒரு முறை எது திருத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பல் முகப்புரை இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்போட முகப்புரையை வந்து இது வரைக்கும் ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. 105 முறை அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பே, அதாவது மொத்த கான்ஸ்டியூஷனையே இது வரைக்கும் 105 முறை வந்து திருத்திருக்காங்க. நமது நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனை வகைப்படும்? அதாவது நம்ம இந்தியாவோட குடியுரிமையை நம்ம பெறணும் அப்படின்னா என்னென்ன வழிகளில் பெறலாம், அது எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. ஒரு 5 வகையில வந்து நம்ம குடியுரிமை பெறக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் பெறப்படலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா மரபின் அடிப்படையில். 3வது பாத்தீங்கன்னா பதிவு பண்றது மூலம், பதிவின் அடிப்படையில். 4வது பார்த்தீங்கன்னா விருப்பம், அவங்க விருப்பத்தின் அடிப்படையில், வெளிநாட்டவர் வந்து அவங்க விருப்பத்தின் அடிப்படையில். 5வது பார்த்தீங்கன்னா போர் அல்லது ஒப்பந்தம். 6வது இந்த மாதிரி ஒரு 5 வழிகளில் குடியுரிமையை பெறலாம். அதுக்கப்புறம் நமது நாட்டின் குடியுரிமையை இழப்பதற்கான வழிமுறைகள் எத்தனை? ஒரு 5 வகையில குடியுரிமை பெறலாம், எத்தனை வகையில வந்து குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வகையில வந்து குடி, அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா துரத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளா முன் வந்து இந்த குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடியுரிமை துறக்கிறதான் துரத்தல். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருதல் அல்லது முடிவுறுத்துதல். அதாவது நம்ம ஒரு இப்போ இந்திய குடியுரிமை வச்சிருக்க ஒரு சிட்டிசன் பிரிட்டிஷ்ல போய், அதாவது மற்ற கண்ட்ரிகளோட குடியுரிமை பெறும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடியுரிமை வந்து ரத்தாயிரும், அதுதான் முடிவுக்கு வருதல். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா தேட வந்து பறித்தல், அதாவது தேச துரோக வழக்கும்பாங்கல்ல, அதாவது ஆன்டி இந்தியன் அப்படிம்பாங்கல்ல, அந்த தேச துரோக வழக்கு அந்த மாதிரி சட்டங்களை மீறுதல், சட்டங்களுக்கு வந்து புறம்பாக நடக்குதல், அந்த மாதிரி பல காரணங்களாக, அதாவது குற்றச்செயல்கள், தீவிரவாத குற்றச்செயல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஈடுபடுறவங்களோட குடியுரிமையை இந்தியா வந்து பறிச்சிடும், அந்த இது பறித்தல். இந்த மாதிரி 3 வழிகளில் வந்து குடியுரிமையை வந்து இழக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து பாலிடிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர அரசு, அரசியல் அறிவியல் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன், மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க,
வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யார்? இது வந்து ஓல்டு டிஎன்பிசி க்வெஸ்சன். இது இப்ப ரீசெண்டா கரண்டா இப்ப கேட்டது. வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீமேன். இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் யாரு? அதாவது ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் இந்தியா அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். அதாவது மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு கூறியது யாருன்னா அரிஸ்டாட்டில் தான் கூறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராபர்ட் மிச்சல். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிகாரம் மேலும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. உயர்குடிவாதத்தின் மைய சார்பாக எது அமைஞ்சுள்ளதுன்னா அதிகாரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் மிச்சல் சொல்லியிருப்பாங்க. ஹரால்ட் லாஸ்வெல். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிகாரம் வந்து வடிவமைக்கப்பட்டு பங்கிடப்படுவதை வந்து ஒரு மறு ஆய்வு பண்றத ஒரு ஆய்வு பண்றத பத்தி சொல்றத தான் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரால்ட் லாஸ்வெல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட், அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? அரசு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்காலோ மாக்கியவெல்லி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கார்ல் மார்க்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். இவங்க வந்து ஒரு ப்ரொப்பட் அப்படிம்பாங்க. ப்ரொப்பட்னா தீர்க்க தரிசி. இந்த கார்ல் மார்க்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசி. அம்பேத்கர் இவங்க யாரு? ஃபாதர் ஆஃப் நம்ம எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சாரி, ஃபாதர் ஆஃப் லா, அதாவது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். எக்கனாமிக்ஸ் சொல்லியாச்சு. எக்கனாமிக்ஸ் தந்தை யாரு? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித் தான் யாரு? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அரசியல் அதாவது அரசியலமைப்பின் தந்தை யாரு? அம்பேத்கர். காந்தி நம்ம இந்தியாவோட தேச தந்தை யாரு? காந்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எதிர்காலத்தினை நம்பிக்கையோடு சந்திப்போம் என்று கூறியவர் யாரு? அதாவது எதிர்காலத்தை வந்து நம்பிக்கையோடு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கூறுறது யாருன்னு கூறியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரு. இதை பார்த்த உடனே அம்பேத்கர் இவர் நம்ம அப்துல் கலாம் தான் எதிர்காலத்தை பற்றி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரை போட்டுடக்கூடாது. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருப்பாங்க? கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கனவு காண்டுகிட்டு தான் இருக்கும் எல்லாரும். கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறிடும் எல்லாரோட கனவும். ஓகேவா, இப்போ வந்து அடுத்து அம்பேத்கர். அம்பேத்கர் போனதுலேயே பார்த்தோம் யாரு? அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். இவங்க வந்து ஒரு புக்கு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ரூபாய் சிக்கல்கள், ஒரு ரூபாய் பணமும் அதன் சிக்கல்களும், அந்த இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐயோட இதே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் மேக்சிமம். சுபாஷ் சந்திர போஸ், அதாவது இந்தியாவோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்க தான் இராணுவ இது இருக்குல்ல, இராணுவ படை அமைச்சவங்களே யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவங்க இல்லைன்னா இந்தியாவோட இராணுவ படையே இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு வீர தீரமான ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது? குடியுரிமை அதாவது குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு வந்து யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கா? இல்லை. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்களுக்கா? அவங்களுக்கும் கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கு ஒருவேளை இருக்குமோ? அவங்களுக்கும் கிடையாது. யாருக்கு தான் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் இது குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒருவேளை இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ்க்குள்ள நடக்கிற இந்த தீர்வு பிரச்சனைகளை தீர்வு பண்றது, அங்க நடக்கிறத இங்க இது பண்றது, அந்த பிரச்சனையை தீர்வு பண்றதுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான். குடியரசுத் தலைவர் வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி குடியுரிமை தொடர்பாக பிரச்சனை வருது, இதை ஒரு மசோதா கொண்டு வரோம்னா ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்த ஒப்புதல் பேர் தான் சட்டங்கள் வந்து இயற்றப்படும் பார்லிமெண்ட்ல. அவ்வளோதான் 20 க்வெஸ்சன் மொத்தம். இந்த 20 க்வெஸ்சனை வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் கீழே உள்ள இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அதை போட்டு பார்த்துட்டு க்வெஸ்சனை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் கிளாஸ் பார்த்துருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4th டெஸ்ட்டு அதோட நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.